இலங்கை முன்னாள் கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரனோட வாழ்க்கை வரலாற்று படமான 800 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானதுல இருந்தே சர்ச்சைகளுக்கும் பஞ்சம் கிடையாது. இந்த படத்துக்கு இப்ப எதிர்ப்புகள் வலுவாயிட்டு இருக்கு. இந்த படத்துல விஜய் சேதுபதி நடிக்க கூடாதுன்னு நிறைய பேர் கோரிக்கையா வச்சுட்டு வராங்க. ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செஞ்ச முத்தையா முரளிதரன் அவரோட வாழ்க்கை படத்துல விஜய் சேதுபதி நடிக்க கூடாதுன்னு பல தரப்புல இருந்தும் கோரிக்கைகள் எழுந்த வண்ணம் தான் இருக்கு. இயக்குநர்கள் பாரதி ராஜா, சீனு ராமசாமி தொடங்கி கவிஞர்கள் தாமரை, வைரமுத்து தொட்டு தமிழ் தேசிய தலைவர்கள் சீமான், திருமுருகன், காந்தி வரைக்கும் எல்லாருமே விஜய் சேதுபதிக்கு படத்துல இருந்து விலகணுங்கிற கோரிக்கைய வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு இலங்கை போர்ல காணாம போனவர்களோட உறவினர்கள் செய்தியாளர்களை சந்திச்சு அது வழியா விஜய் சேதுபதிக்கு கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க எல்லாருமே உங்களோட அம்மா மாதிரிதான், இந்த போர்ல காணாம போனவங்களை தேடி தேடி 78 அம்மாக்களோட உயிர் போயிடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முத்தையா முரளிதரன் பேர்ல மட்டும்தான் தமிழன், அதனால நீங்க இத பத்தி கண்டிப்பா யோசிக்கணும் விஜய் சேதுபதி. அது மட்டும் கிடையாது, எங்களோட கோரிக்கையை நீங்க ஏத்துப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். அப்புறம் முன்னாடி இருக்கிறது குழின்னு தெரிஞ்சோ தயவு செஞ்சு அதுல போய் காலை விட்டு விழுந்துடாதீங்க, அது ரொம்பவே ஆபத்து. அதனால இந்த படத்துல இருந்து நீங்க விலகிறது சால சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் விஜய் சேதுபதிக்கு இந்த கோரிக்கையை வச்சதுக்கு அப்புறம் தயாரிப்பாளர்கள், திரைப்படத்துறை எல்லாருமே விஜய் சேதுபதிக்கு இத பத்தி எடுத்து சொல்லணும் அப்படிங்கறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்ப விஜய் சேதுபதிக்கு எல்லாருமே இந்த படத்துல இருந்து விலகணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுட்டு வராங்க. இதுவரைக்கும் விஜய் சேதுபதி இந்த படத்தை பத்தி இத பத்தி எந்த ஒரு விஷயத்தையும் வெளியிடல. அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத எதிர்பார்க்கறத எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த படத்துல இருந்து விஜய் சேதுபதி விலகுவாரா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே இந்த படத்துல இருந்து விலகணும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் வச்சுட்டு இருக்காங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.